வெல் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் GTA5 கேமிங் வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராங்க்லின் ரோடில் தான் இருக்கோம். அண்டு ஃப்ராங்க்லின் பார்த்திங்கன்னா அவன் வீட்டில் தான் ஜாலியாக நடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அண்டு ஃப்ராங்க்லினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாரியிலேருந்து கொஞ்சம் சரக்கை வந்து டெலிவர் பண்ணணும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. அண்டு வந்து இது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக பண்ணணும், யாருக்கும் தெரியாமல். அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கோல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக வந்து கூலிங் கிளாஸு, டிஷர்ட்டு, ஜாக்கெட்லாம் போட்டுட்டு மாசாக இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு லாரி ஓட்டினோம்னா செட்டே ஆகாது. அதனால் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா முதல்ல லாரி ஓடுறதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினோட வார்ட்ரோப், நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா சந்தேகம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதவே நம்ம எடுத்துகிட்டு போவோம். நேராக போயிட்டு அந்த லாரி எங்கே இருக்கோ நம்ம நேராக அதை போய் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் போய் அந்த லாரியோட ட்ரிப்பை முதல்ல முடிக்கிற வேலையை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைக்கிலும் ஃப்ராங்க்லினும் சுமூகமாக பிரிஞ்சு போயிருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அண்டு வந்து அவங்க பிரச்சனை இல்லாமல் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துட்டு தான் இருக்குது. மைக்கில் வந்து அவனை வந்து ஏமாற்றி இது பண்ணிட்டான் அப்படிங்கிறது கோபம் வந்து இருக்குது இன்னும் ஃப்ராங்க்லினுக்கு. அதுக்கு ஏதாச்சும் பெருசாக ஒரு ஆப்பு வைப்பான் கடைசியில். பட் இப்போதைக்கு வந்து ஃப்ராங்க்லின் வந்து தான் உண்டு வேலை உண்டுன்ட்டு தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் புல்லட்டில் ஒரு பனியனை போட்டுட்டு. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். அது வந்து என்ன இருக்குன்னா அங்கே தான் வந்து லாரியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம நேராக அங்கேருந்து ஒரு லாரியை எடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்மளை பறக்க விட்டுருந்துருப்பானுங்க. சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு எஸ்கேப் போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக அந்த லாரியை எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க சொல்கிற இடத்துல போய் டெலிவர் பண்ணுவோம். அது பண்ணோன்னா நிறையா காசு கொடுப்பானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் நியாயமாக வந்து சம்பாதிச்சு ஏதாவது வச்சு கார் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காரும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து திருட்டுத்தனமாக தான் வந்து எல்லா காரையும் வாங்கியிருக்கான். ஒரு கார் கூட பார்த்தீங்கன்னா சொந்தமாக உழைச்சி வாங்கினதில்லை. ஸோ இப்போ வச்சு இந்த காரை வந்து நல்லா உழைச்சி வாங்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த முடிவு எடுத்திருக்கான். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆப் வந்து நம்மளை பின்னாடியே அடிச்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த லொக்கேஷனையும் நம்ம மேப்பில் மார்க் பண்ணிப்போம். ஓகே, இவ்வளோ நேரம் தப்பான ரூட்டில் வந்துட்டு இருந்திருக்கோம். ஓ இல்லை, இங்கே ரைட் எடுத்தோம்னா அங்கே போயிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம நேராக இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அங்கே போயிடுவோம் அந்த லாரி இருக்க லொக்கேஷனுக்கு. ஸோ எனக்கு நம்ம அங்கே நிறையா லாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து அதில் ஒரு லாரி எடுத்துகிட்டு அதை மட்டும் டெலிவர் பண்ணால் கூட நிறையா காசு தருவானுங்க. ஸோ அதை வச்சு இதே இவன் தானடா, இவனே இது இவன் வண்டியில் தானே பின்னாடி போயிடுச்சான். இங்கே அந்த கண்ணை இங்கே ஆனால் நம்மக்கிட்ட இது இருக்குது. டேய் படுறா, மறுபடியும் படுறா, உன்னை சும்மா ஓடக்கூடாதுடா. இன்னும் நிப்பாட்டிட்டான், ரிவர்ஸில் போகிறான். இங்கே ஓடுறான்டா, ஓடக்கூடாதுடா நீங்கள் அவனை. என்ன அவனே போய் செத்துருவான் போல இருக்கு. நிப்பாட்றா, உன் மேலேயே நம்ம வந்து பாம்பு போட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, ஓட்டான்டா. இந்த வாங்கிக்க, ஒரு அடியாச்சும் வாங்கிக்கடே. ஐயோ இல்லடா, அட பாம்பில் அடி வாங்கி சாவான்னு பார்த்தா வண்டியில் அடி வாங்கி சாப்பிட்றானே. இந்தாடா அவனுக்கு அவ்வளோதான்டா மரியாதை. போ. ஆஹா என்னது, இவனால் அப்பாவீங்களாம் சாகுறாங்க, என்ன இவன் சாக மாட்டேங்களான். இந்தா வாங்கிக்க போ. ஓகே, இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கே போயிடுவோம். ஓகே, ஃபைட் நடந்த கேப்பில் ஃப்ராங்க்லின் விவரமாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டான். அதனால் இங்கே இப்போ இடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பாட்டை வண்டியை நல்லா முறுக்கிட்டு 160 கிலோமீட்டர் மாடு நல்ல வேலை 160 கிலோமீட்டரில் நம்ம பாட்டு பறந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி போனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கான அந்த ஏரியா வந்துடும். அதனால் நம்ம வந்து எந்த கவலையும் இல்லாமல் சீக்கிரமாக போயிடலாம். இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 நம்பர் ஃப்ராடுக்கார பைய. அவன் பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து இப்போ ஃப்ராங்க்லினை வந்து மாட்டி விட்டு இப்போ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா உழைச்சி சாப்பிட்ற நிலமை வந்துருச்சு. ஜாலியாக கால் திருடிட்டு அதை விற்றுட்டு சுற்றிட்டு இருந்த பையன் ஃப்ராங்க்லின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாரி இருக்கிற லொக்கேஷனுக்கே வந்தாச்சு. இங்கே தான் வந்து எங்கேயாச்சும் லாரி நிப்பாட்டி வச்சுருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாரி நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இருக்குது, மரக்கட்டையோடு இருக்குது. இந்த லாரி தான் நம்ம எடுக்கணும். எதுக்கு மரக்கட்டையை வந்து இப்படி சீக்கிரட்டாக கடத்துகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இந்த லாரியை எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கேரளா லாரி போல், கே டாட்டா லாரி இது. ஆக்சுவலாக பழைய லாரி, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த லாரி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் ஒரு வீடியோவில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இதுனா லாரி, இதுவும் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் லாரி தான். இந்த லாரி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை ஓட்டியிருக்கோம், பார்க்குறக்கே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்க லாரி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மரத்தை தான் டெலிவர் பண்ணணும். இங்கே லாரிக்குள்ளே போயிட்டான், ஏறிட்டான். சூப்பர், ஓகே, பரவாயில்ல. ஹார்ன்லாம் நல்லா தான் இருக்குது, டயர்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இதைத்தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். என்னாச்சு, லைட்டாக அடி வாங்கிருச்சு, பரவாயில்ல. சூப்பர் சூப்பர், நல்லா ஸ்பீடாகவே போகுது, பரவாயில்ல. பிக்கப்பில் இருக்குது இந்த லாரியில்.
பிக்கப்பெல்லாம் இருக்குது ஆனால் ஸ்பீடு இல்லையே. சரி பரவாயில்ல போதும், இந்த லாரிக்கு ஆல்ரெடி லோடு ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீடாக போய் எங்கேயாச்சும் கவுத்து விட்டோம்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வம்பு. ஏன்னா போலீஸ் வருது அதுக்குள்ளே, இதுங்க அவனுக்கு போயிடட்டும். ஏன்னா நம்ம வேறு தப்பான இது ஏதாவது கடத்திக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை. அதனால் அவனுங்க போயிடட்டும், எந்த சந்தேகம் வராமல் அப்படியே நம்ம போட்டு போயிடுவோம். இந்த போலீஸ் வேறு அங்கேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானே. சரி நம்ம அப்படியே கண்டுக்காமல் போவோம். என்ன பண்ணிட போகிறாங்க? அவனே ஏதோ கலவரத்தில் பிஸியாக இருக்கான், நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டான். அதனால் நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே, இந்த ரோடு வேறு பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் இதில் தான் நம்ம ஓட்டணும், அதனால் கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டிப்போம். நம்மளே வந்து வேகமாக ஓட்டினாலும் லாரி வேகமாக போகாது, அதனால் பிரச்சனை இல்லை, அதுவே மெதுவாக தான் போகும். ஆனால் பயங்கரமாக புழுதியெல்லாம் அடிச்சுட்டு வண்டி வேறு லெவலாக போய்கிட்டுருக்கு கேரளாவில் அப்படிங்கிறதுனால. ஓ இதான் பார்த்தீங்கன்னா, ஏய் யாரா இது, ஏய் போடாம் சைடு, ஏய் மறுபடியும் வர்றா போயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸு, பெருசாக ஒன்றும் டீட்டெயிலிங்லாம் இல்லை, பழைய லாரி மாதிரி தான் இருக்குது. ஆஹா, ஓ இதை தான் நம்ம திரும்பணும் போல். ஆல்ரெடி இங்கே மரத்தெல்லாம் நிறைய பேர் வெட்டி போட்டிருக்கிறானுங்க. அப்படியே ரைட்டு வாங்கி ஒரு யூடர்னை போட்டோம்னா மேலே ஏற்றிடலாம் வண்டியை. சூப்பர். இதில் அனிமல்ஸ் வேறு அங்கங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காட்டு வழியில் போனாலும் இதுதான் பிரச்சனை, ஃபுல்லாக அனிமல்ஸாகவே வந்து குஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அண்டு நம்ம வேறு தெரியாமல் வேகமாக போனோம்னா வழியிலேயே வந்து விழுந்து தேவையில்லாமல் நம்மளை கொலைக்கேஸில் உள்ளே தள்ளி விட்டுறோம். இதான் இந்த நிறைய இந்த மானோட பிரச்சனை. இவர் மறுபடியும் வர, ஏய் போடான் சைடு, சும்மா விட மாட்டான், போயிடுறான் சைடு. அண்டு இது வேற ஏத்தமாக இருக்கா, இதில் லாரி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே வேறு ஏதோ ஒத்தையடி பாலம் மாதிரி ஒன்று வருது. சூப்பர், பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்னையா அது ஸ்பீடே போக மாட்டேங்குது, 60 முக்குது. ஓகே, கொஞ்சம் இன்டீரியர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம், பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது இதுவும். ஓகே, போக போக ஹில்ஸ் வந்து மேலே ஏறிட்டே போகுது. எங்கேனமோ இதில் ஓட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். யாரா நீங்கள் கூட்டமாக வந்து சூசைட் பண்ணிக்கிறீங்க என் வண்டியில்? அதுவும் இல்லாமல் இந்த வழி தான் கிடச்சதா உங்களுக்கு? இப்போ தான் புதுசாக ஒரு லாரி எடுத்துகிட்டு வரேன், நேராக வந்து டயர்லேயே விழுகுதுங்க, அதுவும் ஜோடியாக வேறு விழுகுதுங்க. ஓகே, நம்ம அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். ஏதோ டவரில் இருக்குது, ஏதோ ஃபேக்ட்ரி போல். ஸோ நம்ம நேராக அங்கே தான் போக போகிறோம். நேராக அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற கூட்ஸை வந்து இறக்கி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்குது. சரி போவோம். போய் ஹார்ன் அடித்தோம்னா கேட்டை திறப்பாங்க, உள்ளே போய் லாரியை விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சுது. இந்தாடா திறங்கடாடி, என்னது திறக்க மாட்டேங்கிறானுங்க. நம்மளே உடச்சிட்டு போயிடுவோமா? ஆஹா, உடைக்க முடியலையே, இவ்வளோ பெரிய லாரி எரிக்கி இருக்கு, டக்குன்னு போய் இடிச்சு தரணும்னா உடஞ்சிடும். ஏ யாரா அவனுங்க ஷூட் பண்ணுறானுங்க? ஆஹா, லாரிலேயே ட்ரிஃப்ட்டு போட வைக்கிறானுங்களே, யாருன்னே தெரியலையே. ஓடுறா ஓடுறா ஓடுறா, நல்ல வேலை துரத்தலவனுங்க. இது அட்ரஸ்க்கு இது தப்பாக வந்துட்டோமா, எதுக்கு ஷூட் பண்ணுறாங்க நம்மளை போய் தெரியல. சரி நம்ம அநேகமாக நம்ம வந்து தப்பாக தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன், எதுக்கு ஷூட் பண்ணுறாங்கன்னே தெரில. இங்கே கொடுக்க வேண்டியதில்லை போல. இப்போ வேறு எங்கே போய் நம்ம இறக்கி வைக்கணும்னு தெரிலையே. இங்கே என்ன, ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் மலையில். யாரா நீ மலை அடி வாரத்தில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க, தெரிலன்னு சைடு. ஆண்டா லாரி போகிற பாதையில் வந்து நீ பாட்டு ஹார்ன் சைக்கிள் பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவனாச்சும் நகருவானா? சரி வந்த வழியிலே போயிட்டு அங்கே போய் நம்ம வேறு வழியில் போக முடியுமான்னு பார்ப்போம். நம்ம பெசாமல் யூடர்ன் போட்டு அங்கே போயிட்டு அங்கே ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். ரே ரே ரே, இதெண்டா இவ்வளோ நேரம் இந்த பேரிகேடு இல்லை, இப்போ என்ன இந்த இப்போ திடீர்னு போட்டு வச்சுருக்கானுங்க? இப்போ தான் போட்டாங்களா இல்லை நம்ம வரதை பார்த்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரிலையே. சரி நம்ம என்ன தப்பாக பண்ணியிருக்கோம், நம்ம பாட்டு அப்படியே போவோம். வணக்கம் சார், இதில் எப்படா போகிறது? ஆஹா, இவனுங்க வேறு குறுகுறுன்னு பார்க்குறாங்களே. இது வெளியே ரொம்ப ஏறுனா பள்ளத்துலேயும் கீழே விழுந்துடும், இடிக்காமல் எப்படியாச்சும் போகணும். ஆஹா, இது என்ன எதிர்த்தாப்பில் ஒரு கம்பி வேறு இருக்குது, இது எப்படி போகிறது? அச்சுச்சோ, நீ ஏண்டா குறுக்கால வந்த, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஆஹா, இதில் வேறு வழி விட மாட்டேங்கிறானுங்களே. அடா வழி விடுங்கடா, நம்மளை எஸ்கேப்பாக விட மாட்டேங்கிறானுங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா, இந்த லாரியை வச்சுட்டு என்னடா பல்ட்டியெல்லாம் அடிக்கிறீங்கடி.
கடைசியில் புலி முருகன் மாதிரி என்னை எஸ்கேப் ஆக வச்சிட்டீங்களா டே. வழிவிட்றா 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 வழிவிட்றா. ஆஹா, மலையிலேருந்து கீழே விழுந்துரும் போல இருக்கே. அப்பாடா நல்ல வேலை. இந்த லோடை இறக்கி வச்சுட்டு போலீஸ் வருதுனா கூட பரவாயில்ல, லோடோடு இருக்குது வந்து எப்படியே அடித்து போட்டு போயிடுவான். நவுட்றா. ஆஹா, வண்டி எப்படியே நிப்பாட்டி வச்சிட்டானே. ஓகே ஓகே. ஏண்டா எங்கே வந்து ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா லாரி வேறு லெவலில் ஓடுது மலையில். ஏன்னா வீல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆஹா, இங்கே ரோட் பிளாக் பண்ணி வச்சுருக்கானு. ஹெலிகாப்டர் வேறு துரத்திக்கிட்டு இருக்குது. இங்கே என்ன ஏதோ வழி போகுது. இதுக்குள்ளே பூந்துட வேண்டிதான். என்ன இவன் நம்மளுக்கு மேலே வேகமாக திரும்புகிறான். ஆஹா, லாக் பண்ணிட்டாங்களே. என்னடா இங்கே வழி இல்லை. ஆஹா, என்ன ஆல்ரெடி வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸை. ஆ, முட்டு சந்தா இது. ரைட்டு, இங்கேயாச்சும் ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து முதல்ல எஸ்கேப் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டான்டா அதுக்குள்ளே. ஐயோ, கரெக்டாக நம்மளுக்கு முன்னாடி வந்து ட்ரிஃப்ட் அடிச்சு நிப்பாட்டு வாப்பில். இங்கே என்ன கோன்லாம் வச்சுருக்காங்க நடுவில். ஆ, எடுத்து அப்படி ஒருத்தன் வரான். சைடில் பூந்துட வேண்டிதான். ஆஹா, இதுக்குள்ளேயும் ஒருத்தன் வரானே. ஆஹா, இதுக்கு மேலே செட் ஆகாதராடி. இவனுங்க விட்டால் வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நடுவில் நடுவில் வேற கோனை வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. பேசாமல் இந்த சந்துக்குள்ளே விட்டுற வேண்டிதான். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா உள்ள போலீஸ் இல்லை. நான் நம்ம போகிறத பார்த்துட்டு அப்படியே வரிசையாக பின்னாடி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடாடா, ஷூட் பண்ணுறாயிலே. எப்படி போகிறது? ஆஹா, மறுபடியும் முட்டி சந்தா. ரைட்டு. ஆடா, வழி விழுகிறான் மொட்டை. போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு, இங்கே இருந்தால் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை விடுங்கடா அடி, நான் கள்ள துணியை பிடிச்சி அந்த மாடிக்கே போயிடுறேன். ஆஹா, ஏற மாட்டேங்கிறானே. ஆ, விடு ஜூட். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம ஒரு கள்ள போட்டை எடுத்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் ஸ்டாப் டாக் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.